மகாபிரபுடைய பிரபுடைய உடல் அவ்வளோ ஒரு தேஜஸ் அவ்வளோ ஒரு அழகு அப்படி வசீகரிக்கிறார். அப்படி ஒரு தேஜஸாக இருக்கக்கூடிய சன்னியாசி கை காலெல்லாம் கழுவிட்டு அந்த இடத்துலயே உட்காந்துக்கிட்டேன். அப்போ பிரகாசன் சார் சொல்றாரு, அஜிஜோ அங்கே உட்காராதீங்க, நீங்க எங்க வாங்க, எங்க பக்கத்துல உட்காருங்க, எங்க கூட உட்காருங்க, நீங்க ஒரு சன்னியாசி அங்க போய் கை கால் கழுவுற இடத்துல உட்காருறீங்க, சுவாமி அங்க உட்காராதீங்க, இங்க வாங்க அப்படின்னு மகாபிரபு கூப்பிடுறாரு. மகாபிரபு ரொம்ப பணிவா அப்படியே அங்கேயே உட்காந்துட்டார். இல்ல இல்ல, நீங்க எல்லாம் பெரிய சன்னியாசிங்க, நான் ஒன்றும் பெரிய சன்னியாசி கிடையாது, நான் அப்படியே நான் சன்னியாசி தான், ஆனால் உங்கள் அளவுக்கு உயர்த்த சன்னியாசி கிடையாது. ஏன்னா சங்கர சம்பிரதாயத்தில் அந்த சங்கர சம்பிரதாயம் ஆதிசங்கரோட சம்பிரதாயத்தில் சன்னியாசத்தில் நிறைய கேட்டகரியெலாம் இருக்காங்க. மகாபிரபு சன்னியாசி எடுத்துன்றது பாரதிய சம்பிரதாயம், அதாவது சங்கர சம்பிரதாயத்திலே பாரதி வகையான சன்னியாசி. அந்த சன்னியாசத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு கேட்டகரி, ஒரு நாலஞ்சு கேட்டகரி இருக்காங்க. அதில் மகாபிரபு சன்னியாசி இருந்தது உயர்ந்த கேட்டகரியில். இப்போ இந்த சரஸ்வதி பிரகாசானந்த சரஸ்வதின்னு சொன்னோம் இல்லையா, இந்த சரஸ்வதிங்கிறது அந்த சன்னியாச கேட்டகரியில உயர்ந்த கேட்டகரி. இப்போ அந்த சரஸ்வதிய சன்னியாசிகள் அவங்கெல்லாம் உயர்ந்த கேட்டகரியில் உள்ளவங்க. அப்போ மகாபிரபு சொன்னாங்க, நீங்கள்லாம் உயர்ந்த சன்னியாசிங்க, நான் ஒரு தாழ்ந்த சன்னியாசி, உங்கள் பக்கத்தில் உட்கார அளவுக்கு எனக்கு அருகது கிடையாது, உங்கள் பக்கத்தில் உட்கார அளவுக்கு எனக்கு அருகதியில் நான் தள்ளியே உட்காந்துக்கிறேன், இவங்கெல்லாம் உயர்ந்த தளத்தில் இருக்காங்க, மகாபிரபு கீழே உட்காந்துக்கிறேன். இப்போ எவ்வளோ பணிவு பாருங்க, இந்த பணிவுனாலேயே அவங்கள ஜெயிச்சிடுவார் மகாபிரபு. பேசலாம் ஒன்றும் இல்லை, ஃபர்ஸ்ட் அப்படி பணிவு அடக்கம் எளிமை அவருடைய அந்த தேஜஸ் அதெல்லாம் பார்த்து இந்த சன்னியாசிகளை பிரமிச்சு போனாங்க. என்ன இந்த சன்னியாசி இப்படி இருக்கிறாரு, பக்கத்தில் வந்து உட்கார சொன்னால் வரமாட்டேங்கிறாரு, இவர் பேர் என்னது, உங்கள் பேர் கிருஷ்ண சைத்தன்யா தானே, இந்த கிருஷ்ண சைத்தன்யாங்கிறது இங்கே சன்னியாசம் வாங்கினது உங்கள் பேர் மாறி இருக்கணுமே, ஏன்னா சங்கர சம்பிரதாயத்தில் சைத்தன்யாங்கிற திருநாமம் பிரம்மச்சாரி கொடுக்குற, பிரம்மச்சாரிக்கு தான் சைத்தன்யா திருநாமம் கொடுப்பாங்க. நீங்கள் பாரதி கேசவ பாரதிங்கிறவட்ட சன்னியாசம் வாங்கியிருக்கீங்க, கட்டுவால சங்கர சம்பிரதாயத்தில் மாயாவாத சன்னியாசியான மாயாவாதியான கேசவ பாரதிட்ட நீங்கள் சன்னியாசம் எடுத்திருக்கீங்க. அப்போ உங்கள் பேர் பாரதினில் வரணும், பாரதினில் முடியணும், ஆனால் நீங்கள் இன்னும் அதே பேர் தான் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யான்னு தான் வச்சுட்டுருக்கீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து தாழ்ந்த சன்னியாசிகிட்ட சன்னியாசம் வாங்கியிருந்தாலும் நீங்கள் ஒரு சன்னியாசி தான், நீங்கள் ஒரு சன்னியாசி தான், நீங்கள் எங்கள் பக்கத்தில் வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. மகாபிரபு இல்லை இல்லை, நான் அங்கேயே இருந்துக்கிறேன், நீங்கள் அங்கேயே இருங்க, உங்கள் பக்கத்தில் வந்து உட்கார அளவுக்கு எனக்கு அருகுதில்னு ரொம்ப பணிவாக அப்படி மகாபிரபு அவங்கள அணுகிறேன். இந்த பிரகாசன சரதிக்கு ஒரே ஆச்சரியம், தென் அவர் கேள்வி கேட்குறாரு மகாபிரபுட்ட, நீங்கள் ஒரு சன்னியாசி, வேதாந்த சூத்திரத்துக்கெல்லாம் படித்து அதுக்கு விளக்கம் கொடுக்கணும், அதை வந்து தர்க்க பண்ணணும், அதை விட்டுட்டு இப்படி பைத்தியக்கார மாதிரி ரோட்டில் பாடுறீங்க, ஆடுறீங்க, ஓடுறீங்க, என்ன இது, இதை ஒரு சன்னியாசிக்கு அழகா என்ன? அப்போது சாரீரிக அதாவது ஆதிசங்கருடைய சம்பிரதாயத்தை பொறுத்த வரைக்கும் மாயாவாத சம்பிரதாயத்தில் ஒரு சன்னியாசியானவர் இந்த பாடுறது கீர்த்தனை பாடுறது நடனம் ஆடுறதெல்லாம் ரொம்ப கேவலமாக நினைப்பாங்க, என்னது ஒரு சன்னியாசி பண்ண வேண்டிய வேலையா அதெல்லாம், ஓ பாடுறது இதெல்லாம் வந்து என்னது இது, அதை வந்து ரொம்ப ஒரு மோசமான ஒரு செயலாக நினைப்பாங்க. ஒரு சன்னியாசினா அவன் அப்படியே அமைதியாக இருக்கணும், அவன் தர்க்கம் பண்ணும், வேதாந்தம் படித்து அவன் பெரிய ஸ்காலர் பண்டிட்டாக இருக்கும், இதுதான் அவங்க தத்துவம். இனி ஒன்று மாயாவாதத்தில் என்ன தத்துவம்னா, தண்டகரண மாத்திரேன நர நாராயண பவேத், அவன் சன்னியாசி எடுத்துக்கிட்டாலே அவன் நாராயணர் ஆயிட்டார். மாயாவாதிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு 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 சாதகன் ஒரு ஆன்மீகவாதி சன்னியாசம் எடுத்துக்கிட்டாருன்னா அவன் நாராயணர் ஆயிட்டாரு, அவன் கடவுள் ஆயிட்டாரு அப்படிங்கிறது அவங்களுடைய தத்துவம். அப்போ இந்த மாயாவாதிங்க ரொம்ப ஆபத்தானவங்க, மாயாவாதி கிருஷ்ண அபராதி, மாயாவாதி கிருஷ்ணருக்கு மிகப்பெரிய அபராதம், ஏன்னா தன்னையே கடவுளாக நினச்சிக்கிறவங்க, நான் கடவுள், நான் சன்னியாசித்தான், நானும் கடவுள், நீங்களும் கடவுள், ரோட்டில் போகிறவங்க கடவுள், பார்க்குறவங்களாம் கடவுள், இதுதான் அவங்க தத்துவம். ஸோ இந்த மாயாவாதிங்க ரொம்ப ரொம்ப ஆபத்தானவங்க, ரொம்ப ஆபத்தானவங்க. அதனால தான் மகாபிரபு எச்சரிக்கிறாரு, மாயாவாதிகிட்டிருந்து கேட்கவே கூடாது, மாயாவாதி பாஷை சூழ்நிலை ஹோய் சர்வநாஷ், மாயாவாதிகள்கிட்ட கலந்து நம்ம எதாவது பேசணும் கேட்டோம்னா நம்மகிட்ட இருக்கிற பக்தியும் போயிடும், இருக்கிற பக்தியும் போய் நம்ம அவ்வளோதான், நம்மளுடைய ஆன்மீக வாழ்க்கையே நாசமாயிடும், அதனால மாயாவாதிகள் கூட சேரவே கூடாது. ஓகே, இப்போ மாயாவாதம்னா என்னது, மாயாவாதிங்கிறவங்க யாரு, மகாபிரபு ஏன் அங்கே போய் அவங்கள வந்து அவங்களுக்கு தன்னுடைய கருணையை கொடுக்க போனாங்க, இது அடுத்தடுத்து வரக்கூடிய அத்தியாயங்கள். ஸோ மகாபிரபு இப்படி பிரகாசானந்த சரஸ்வதி கேட்டார், நீங்கள் ஒரு சன்னியாசியாக இருக்கீங்க, வேதாந்தம் படிக்காமல் இப்படி உக்காந்து கீர்த்தனை பாடிக்கிட்டு என்ன அது, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க? அப்போ மகாபிரபு ரொம்ப பணிவாக பதில் சொல்கிறார், நான் வந்து என் குரு மகாராஜ் என் குருநாதர் எனக்கு தீட்சை கொடுத்தாரு, இந்த இடத்துல குருவோடைய வார்த்தையை எவ்வளவு தூரம் விசுவாசமாக மதிக்கணும், குருக்கிட்ட எவ்வளவு அடக்கமாக நடந்துக்கணுங்கிறத மகாபிரபு கற்றுக் கொடுக்குறேன். மகாபிரபு ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு நமக்கு எல்லாமே கற்றுக் கொடுத்துருக்கேன்,
ஒரு ஆச்சாரியன்ட்ட ஒரு சீடன் எப்படி அணுகணும், ஒரு ஆச்சாரியன்ட்ட ஒரு சீடன் எப்படி அணுகணும், அவருடைய போதனைகளை எப்படி சிறமேற்கொண்டு பின்பற்றணும், ஆச்சாரியனுடைய போதனைகளை எவ்வாறு சிறமேற்கொண்டு பின்பற்றணும். அப்போ மகாபிரபு சொல்றாரு, என் குரு, நான் ஒரு நாள் என் குரு கிட்ட போனேன், அவர் சொன்னாரு எனக்கு இந்த தீட்சை கொடுக்கும்போது, சைத்தன்யா உனக்கு வந்து இந்த வேதாந்தம் எல்லாம் புரியாது, நீ ஒரு முட்டாள், நீ ஒரு முட்டாள், உனக்கு வேதம்லாம் புரியாது, நீ எப்போ ஹரியோட நாமத்தை சொல்லு, இந்த நாமத்தை எப்பவுமே ஜபம் பண்ணு, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் ஹரே ராம் ராம ராம் ஹரே ஹரே, இந்த நாமத்தை எப்போ கீர்த்தனை பாடு, நாம ஜபம் பண்ணு, இதுதான் உனக்கு சரியா வரும் அப்படின்னு என்னுடைய குருநாதர் சொன்னார். அப்ப என் குருநாதரே சொல்லிட்டாரு எனக்கு வேதம் படிச்சா புரியாதுன்னு, அப்ப நான் ஏன் என்னுடைய நேரத்தை வீண் பண்ணணும், எனக்கு வேதம் படிச்சா புரியாது, நான் ஒரு முட்டாள்னு என் குரு சொல்லிட்டாரு, அப்போ அது உண்மைதான், அப்போ எனக்கு வந்து கீர்த்தனை பாட சொன்னாரு, நான் கீர்த்தனை பாடு, அப்போ என்னால் கீர்த்தனை பாடும்போது என்னை கட்டுப்படுத்திக்க முடியல, கண்ணுலேருந்து தார தார கண்ணீர் வழியுது, இந்த ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை பாடும்போது, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ஹரே ராம் ராம ராம் ஹரே ஹரே, என்னை கட்டுப்படுத்திக்க முடியல, என் கண்ணுந்து தார தார கண்ணீர் வழியுது, உடம்புல மயிரெல்லாம் குத்திட்டு நிற்குது, நான் சில நேரம் அழறேன், சில நேரம் சிரிக்கிறேன், சில நேரம் தரையில உருண்டு பரல்றேன், சில நேரம் மயங்கி விழுந்துடுறேன். அப்ப நான் உடனே என் குரு மகாராஜ்ட்ட போனேன், குரு மகாராஜ் எனக்கு என்ன ஒரு மந்திரம் கொடுத்தீங்க, நீங்க இந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பிச்சா என்னால கட்டுப்படுத்திக்க முடியல, என்ன இந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பிச்சதுலேருந்து என்னால் என்ன கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல, என்ன எனக்கு சிரிப்பு வருது, அழுக வருது, எனக்கு தரையில உருண்டு பரல்றேன், நான் சில நேரம் மயங்கி விழுந்துடுறேன், என்னால் என்னை கட்டுப்படுத்திக்க முடியல, ஒரு பேய் பிடிச்ச மாதிரி, ஒரு மதம் பிடிச்ச மாதிரி ஆயிடுறேன்னா அப்படின்னு மகாபிரபு போய் அவர் குரு மகாராஷ்டி கேட்டார். இதெல்லாம் ரொம்ப பணிவாக மகாபிரபு சொல்றாரு. ஆக்சுவலி மகாபிரபு தன்னுடைய கருணை ஈஸ்வரபுரி கொடுத்து தன்னுடைய குருவை ஏற்றுக்கிட்டார். ஏன்னா ஈஸ்வரபுரி அந்த அளவுக்கு ஒரு சுத்த பக்தர், ரொம்ப தெய்வீகமான அப்பேற்பட்ட மகாபிரபுவுக்கே குருவா இருக்குன்னா அவர் எவ்வளோ ஒரு சுத்த பக்தரா, எவ்வளோ ஒரு தெய்வீகமானவராக இருக்கணும். இப்போ ஈஸ்வரபுரிக்கு அந்த சேவையை கொடுத்தாரு மகாபிரபு, தன்னுடைய குருவை ஏற்றுக்கிட்டார். ஈஸ்வரபுரி சொல்றாரு மகாபிரபுட்ட, இது நல்ல சகுனம் தான், இது நல்ல இதுதான், அடையாளம் தான், உனக்கு கிருஷ்ணன் மேல அன்பு பிரேமம் ஏற்பட்டிருக்கு, அதனால தான் இந்த மந்திரம் சொல்லும்போது உன்னால உனக்கு கட்டுப்படுத்திக்க முடியல, இது நல்ல விஷயம்தான், நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ பாட்டு கீர்த்தனை பாடிட்டு நடனம் ஆடு, ஒரு தப்பு இல்லை அப்படின்னு என் குரு மகாராஜ் சொன்னேன். ஸோ அன்றையிலிருந்து என்னால் இதை நிறுத்த முடியாது, என் குரு மகாராஜ் எனக்கு இந்த கட்டளையை கொடுத்துருக்காரு, நீ எப்பவுமே ஹரிநாம சங்கீர்த்தனை பண்ணணும், ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ஹரே ராம் ராம ராம் ஹரே ஹரி அப்படின்னு சொல்லிட்டு மகாபிரபு ரொம்ப பணிவா சொல்றாரு பிரகாசானந்த சரஸ்வதிட்ட. இப்போ நம்ம முன்பே பேசின மாதிரி பிரகாசானந்த சரஸ்வதி சொல்றாரு, நீங்க மாயாவாத சன்னியாசிட்ட தான் சன்னியாசம் எடுத்திருக்கீங்க கேசவ பாரதிட்ட, அது ஒன்றும் பெரிய சன்னியாசம் இல்லை, சன்னியாசத்தில் உயர்ந்தது தீர்த்தா ஆசிரமா சரஸ்வதி இந்த மாதிரி கேட்டகரி இருக்கு, நீங்க வேணா ஒன்று பண்ணுங்க, எங்க கூட இருங்க, எங்க கூட இருந்து மாயா வேதாந்தம் படிச்சுக்கோங்க, வேதாந்தம் படிச்சு உங்களை நீங்க உயர்த்திக்க முயற்சி பண்ணுங்க, அதை விட்டுட்டு நீங்க இந்த மாதிரி உங்க குரு சொன்னாரு அப்படின்னு சொல்லி இப்படி ரோட்ல எல்லாம் பாடிட்டு போகாதீங்க, அது நல்லா இல்லை, ஸோ அதனால நான் உங்களுக்கு வேதாந்தம் சொல்லித்தரேன், நீங்க வேதாந்தம் படிச்சுக்கோங்க அப்படின்னு பேசும்போது மகாபிரபு ரொம்ப பணிவா சொல்ற, வேதாந்தம்னா என்னது, இந்த மாயாவாதிங்க, ஆக்சுவலி மாயாவாதி மாயாவாதம் அப்படிங்கிறது, மகாபிரபு ரொம்ப அழகா அந்த தத்துவத்தை முறியடிச்சுட்டு இவங்ககிட்ட அப்படியே அன்பா பணிவா பேசி பேசி இவங்களுடைய குறைகள் எல்லாம் சுட்டி காமிப்பார், இந்த மாயாவாதத்தில் உள்ள குறைகளை எல்லாம் சுட்டி காமிச்சு அதெல்லாம் அவங்களுடைய தத்துவத்தை எல்லாம் முறியடிச்சிடுறாரு மகாபிரபு. ஏன்னா இந்த மாயாவாதத்துடைய ஆச்சாரியர் ஆதிசங்கரர், ஆதிசங்கரர் எதுக்காக இந்த பூமியில தோன்றினாரு, அவர் எப்படி மாயாவாதத்தை ஏன் ஸ்தாபனம் பண்ணாங்கிறது மகாபிரபு சொல்றார். மகாபிரபு அப்பதான் பேச ஆரம்பிக்கிறார், முதல்ல பணிவா வந்து அவங்களுடைய இதயத்தை எல்லாம் கவர்ந்துட்டார் பணிவுனால, அதுக்கப்புறம் மகாபிரபு பேச ஆரம்பிச்சார். மகாதேவரே சொல்றாரு பார்வதி இடத்துல பத்ம புராணத்துல, மாயாவாதம் மசாஸ்திரம் பிரச்சன்னம் பௌத்தம் உச்சதே மையேவ விகுதான் தேவி கலோ பிராமண மூர்த்தினக, ஓ தேவி இந்த கலியுகத்துல நான் ஒரு பிராமண குலத்துல பிறக்க போறேன், மாயாவாதம் அசத் சாஸ்திரம், மாயாவாதம்ங்கிறது அசத், சத் அசத், சத்னா உண்மையானது அசத்னா உண்மை இல்லாதது, இந்த மாயாவாதம்ங்கிறது அசத் சாஸ்திரம் உண்மை இல்லாத சாஸ்திரம், மாயாவாதம் அசத் சாஸ்திரம் பிரச்சன்னம் பௌத்தம் உச்சதே, பௌத்த கொள்கையை முறியடிக்கிறதுக்காக மாயாவாத தத்துவத்தை நான் பிரச்சாரம் செய்ய போறேன், மையேவ விகுதான் தேவி, ஓ தேவி நானே கலியுகத்துல பிராமணமூர்த்தி நான் பிராமண குலத்துல பிறக்க போறேன். ஸோ இன்றைக்கும் கேரளால காலடின்னு ஒரு இடம்,
அலுவா பக்கத்துல எறணாகுளம் பக்கம் இருக்கும், அங்கதான் ஆதிசங்கரர் தோன்றினார், பிராமண குலத்துல தோன்றினார். அப்போ அவருடைய கொள்கை என்னது? மாயாவாத கொள்கை, அத்வைதம். அத்வைதம்னா எல்லாம் ஒண்ணு, எல்லாமே ஒண்ணு, இதுதான் அத்வைதம், இதுதான் மாயாவாதம். மாயாவாதங்கிறது எல்லாமே ஒண்ணுதான். சர்வம் கலோ இதம் பிரம்மம், அதாவது இந்த வேதாந்தம், வேதாந்தம் சொல்றோம் இல்லையா, அந்த வேதாந்த சூத்திரம், அந்த வேதாந்த சூத்திரத்துக்கு வியாக்கியானம் எழுதினார் ஆதிசங்கரர். அந்த வியாக்கியானம் பூராவே மாயாவாதமா இருக்கும். இந்த மாயாவாதம் என்னன்னா எல்லாமே ஒண்ணு ஒண்ணு ஒண்ணுன்னு சொல்றது. சர்வம் கலோ இதம் பிரம்மம், எல்லா பிரம்மத்திலிருந்து தொடங்கிச்சு, எல்லா பிரம்மத்துல போய் முடியும். அப்ப என்ன அர்த்தம்? நானும் பிரம்மம் தான். வேதாந்த சூத்திரத்துடைய முதல் வாக்கியம் அகம் பிரம்மாஸ்மி, நான் இந்த சரீரம் இல்ல, நான் ஆத்மா. வேதாந்த சூத்திரத்துடைய முதல் வாக்கியம் அகம் பிரம்மாஸ்மி. அப்போ ஆதிசங்கர் என்ன சொல்றாரு? நான் பிரம்மம், எல்லாமே அந்த பிரம்மத்திலிருந்து வந்துச்சு, நானும் அந்த பிரம்மத்திலிருந்து தான் வந்திருக்கேன். இதை நான் உணர்ந்துட்டேன்னா நான் வேற, அந்த பிரம்மம் வேற இல்லை. சர்வம் கலோ இதம் பிரம்மம், எல்லாம் பிரம்மத்திலிருந்து தொடங்கி இருக்கு, எல்லாமே அந்த பிரம்மத்துல போய் முடியுது. நானும் அந்த பிரம்மத்திலிருந்து தான் வந்திருக்கேன், நானும் பிரம்மம் தான், நான் இந்த உடல் அல்ல, நான் ஆத்மா, அகம் பிரம்மாஸ்மி. அப்ப நானும் பிரம்மம். அப்ப நான் இந்த உடலை விட்டுட்டேன்னா, இப்ப நான் இந்த உடல் எடுத்துட்டு இருக்கேன், இந்த உடலை விட்டு நான் உணர்ந்துட்டேன், நான் இந்த உடல் எல்லாம் ஆத்மான்னு உணர்ந்துட்டேன்னா, இந்த உடலை விட்ட உடனே நானும் அந்த பிரம்மம் ஒன்றாயிடும், அதுக்கப்புறம் வேற வேற இல்லை. இதுதான் மாயாவாதம். சர்வம் கலோ இதம் பிரம்மம், அந்த பிரம்மம் தான் சத்தியம். பிரம்ம சத்தியம், ஜெகன் மித்யா. மாயாவாதிகள் சொல்லக்கூடியது என்னன்னா, அந்த பிரம்மமே சத்தியம், எல்லாமே அந்த பிரம்மத்திலிருந்து தொடங்கி இருக்கு, எல்லாமே அந்த பிரம்மத்துல போய் முடியுது, அந்த பிரம்மம் தான் சத்தியம், இந்த உலகம் பொய், இந்த உலகம் பொய். த துவம் அசி, த துவம், நானும் அதுவும் ஒண்ணு, இதுதான் மாயாவாதம். ஸோ மாயாவாதம்னா என்னன்னா, தன்னே கடவுளா நினைக்கிறது, நான் வேற கடவுள் வேற இல்லை, நான் என்ன உணர்ந்துட்டா நான் கடவுள் ஆயிடுவேன், நான் சன்னியாசம் எடுத்துட்டா நான் கடவுள் ஆயிட்டேன், இதுதான் மாயாவாதம். இதனால தான் மாயாவாதம் அசத் சாஸ்திரம், உண்மை இல்லாத சாஸ்திரம். அப்ப மாயாவாதி யாருன்னு தெரிஞ்சுக்கணும். மாயாவாதினா தன்னையே கடவுளா நினைக்கிறவங்க, நானும் கடவுள் ஒண்ணு, நான் தான் கடவுள், கடவுளை நான் வெளியில தேட வேண்டாம், நானே கடவுள், என்ன உணர்ந்துட்டா நான் கடவுள் ஆயிடுவேன், நீங்களும் உங்களை உணர்ந்துட்டா நீங்களும் கடவுள் ஆயிடலாம், இந்த மாதிரி நிறைய பேசக்கூடியவங்க இருக்காங்க கலியுகத்துல. நானும் கடவுள், நீ கடவுள், ரோட்டில் போகிறவங்க கடவுள், அம்மா கடவுள், ஐயா கடவுள், தாத்தா கடவுள், பாட்டி கடவுள், தரிதிர கடவுள், இந்த மாதிரி நிறையா உண்டு பண்ணிடுவாங்க. கலியுகத்தில் வந்து நிறைய இந்த மாதிரி மாயாவாத தத்துவம் பேசக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. நிறைய சாமி ஆசிரமெல்லாம் வச்சுக்கிட்டு, நான் அவர் ஏதோ அப்படியே ஆகாசத்துக்கு கூச்ச மாதிரியும், அவர் எல்லாத்தையும் உணர்ந்த மாதிரியும், அவர்கிட்ட போனால் நீங்களும் உங்களை உணர்ந்து நீங்களும் கடவுள் ஆகிடலாம், இந்த மாதிரி நிறைய இருக்காங்க. ஸோ மகாபிரபு இதெல்லாம் எச்சரிக்கிறார், கண்டிக்கிறார். எப்படி? இந்த மாயாவாதிகள் பண்றது எல்லாமே ஆதிசங்கரனுடைய வேலை. ஆதிசங்கர் என்ன பண்ணாரு? அவர் ஏன் அந்த மாதிரி சொன்னாருன்னா, அதுக்கு காரணம் உண்டு. ஏன்னா ஆதிசங்கர் ரொம்ப அழகா சொல்றாரு, மாயாவாதம் அசத் சாஸ்திரம்னே அவர் சொல்றாரு. அவர் சொல்லும் போதே பார்வதி தேவி இடத்துல, மாயாவாதம் அசத் சாஸ்திரம், அசத்னா உண்மை இல்லாதது, உண்மை இல்லாத சாஸ்திரம், உண்மைக்கு புறம்பாக கூறும் சாஸ்திரம், மாயாவாதம் அசத் சாஸ்திரம், பிரச்சன்னம், பிரச்சாரம் செய்ய போறேன்னா, பிரச்சாரம் செய்ய போறேன் மாயாவாதத்தை. ஏன்? பௌத்த முச்சதே, புத்த கொள்கையை முறியடிக்கணும். ஏன்னா இது எல்லாமே நடந்தது, ஆதிசங்கரன் தோன்றியது, புத்த அவதாரம், இதெல்லாம் ஏறக்குறைய ஒரு 2500 வருஷம், ஏறக்குறைய ஒரு 2500 வருஷத்துக்கு முன்னாடி புத்தர் தோன்றினர். புத்தரும் வேற யாரும் இல்லை, புத்தரும் பகவானுடைய அவதாரம் தான். பகவான் ஓரொரு இடத்துக்கும் நேரத்துக்கும் காலத்துக்கும் தகுந்தார் போல அவரும் அவதாரம் செய்யறாரு, ஆச்சாரியன் மன்னிச்சு வைக்கிறார். அது டைம், பிளேஸ் அண்ட் சர்க்கம்ஸ்டன்ஸ், டைம் பிளேஸ் அண்ட் சர்க்கம்ஸ்டன்ஸ், இடம் நேரம் காலத்துக்கு தகுந்தார் போல ஓரொரு ஆச்சாரியர் வந்தாங்க. இப்போ புத்த அவதாரம் எதுக்கு பண்ணாரு? ரொம்ப அழகா ஜெயதேவ் கோசாமின்னு ஒரு வைஷ்ணவ ஆச்சாரியர் பாடுறாரு, நிந்த சியாவிதே ருதி ஜாதம் சதய ஹிருதய தரிசி தபசுகாதம் கேசவது தா புத்த சரீரா ஜெய ஜகதீஸ்வரே ஜெய ஜகதீஸ்வரே ஜெய ஜகதீஸ்வரே. பகவான் கேசவனே புத்தனா வந்தாரு, எதுக்காக? நிந்தசி யஜ்ய விதேரஹா ஸ்ருதி ஜாதம், வேதங்களை பயன்படுத்திக்கிட்டு யாகத்துல நிறைய மிருகங்களை பலியிட ஆரம்பிச்சாங்க. குதிரை, பசுன்னு கணக்கே இல்லாம எண்ணற்ற மிருக வதை, எண்ணற்ற மிருகங்களை வதை பண்ண ஆரம்பிச்சாங்க. கேட்டா வேதத்துல சொல்லியிருக்கேன், வேதத்துல சொல்லியிருக்கேன், யாகத்துல மிருகத்தை பலியிடலாம், யாகத்துல மிருகத்தை பலியிடலாம் அப்படிங்க. அதை காமிச்சுக்கிட்டு வேதங்களுடைய நோக்கம் பகவானை அடைவது, வேதங்களுடைய நோக்கம் பகவானை திருப்திப்படுத்துவது, அதை விட்டுட்டு தங்களுடைய புலன்பத்துக்காக, தங்களுடைய பௌதிக தேவைக்காக,
புண்ணியங்களை சேர்த்துக்கொள்றதுக்காக இந்த மிருக வதை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர். அப்ப நிந்தசி யாக்ய விதே ரகஹா ஸ்ருதி ஜாதம், ஸ்ருதி அப்படின்னா வேதம், சதய ஹிருதய தரிசித்த பசுகாதம், பசுன்னா விலங்கு. அப்ப வேதத்தை பயன்படுத்தி விலங்குல பலியிட்டாங்க. அப்ப பகவான் என்ன பண்ண, கேசவதீத்தா புத்த சரீரா, பகவான் புத்தராக அவதாரம் செய்து அதை நிராகரிச்சார், வேதத்தையே நிராகரிச்சிட்டார் பகவான். என்ன பண்ணாரு, அந்த நேரத்துல அந்த நேரத்துல அந்த காலத்துல அந்த சமயத்துல அதை சொல்லித்தான் ஆகணும், ஏன்னா அவன் பண்றதே வேதத்தை காரணமா வச்சுதான். அப்ப புத்தர் என்ன பண்ணார், புத்தருடைய கொள்கை வந்து சூன்யவாதம். நம்ம பிரபுபாடு மந்திரம் சொல்லியா, நிர்விசேஷ சூன்யவாதி, நிர்விசேஷ சூன்யவாதி பாஷாத்திய தேசதாரினே அப்படின்னு பிரபுபாடு பிரணாம மந்திரம் சொல்றோம். அவருடைய மீனிங் என்னன்னா, எங்கெல்லாம் சூன்யவாதமும் நிர்விசேஷம் இருந்ததோ அந்த கண்ட்ரி அந்த நாடுகள்லயும் போய் பிரபுபாதர் கிருஷ்ண பக்தியை ஸ்தாபனம் பண்ணார். நம ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த, பக்தி வேதாந்தம், பக்தினா பகவானுக்கு அன்பு செய்வது, வேதாந்தம் அதே பக்தி பக்தி கூட அதுக்கு உண்டான அறிவு, அதோடைய நாலேஜ், பக்தி சம்பந்தமான அனைத்து சாஸ்திரங்களையும் கத்து கொடுத்தவர் பக்தி வேதாந்த சுவாமி. அதாவது சில பிரபுபாதர் பக்தியவே வந்து விஞ்ஞான பூர்வமா நம்ம கத்து கொடுத்தார், பக்தி சேவையை கத்து கொடுத்தார், பக்தியை சேவையா கத்து கொடுத்தவர் சில பிரபுபாதர், அதை விஞ்ஞான பூர்வமா கத்து கொடுத்தார், அதனால பக்தி வேதாந்த சுவாமி. இது நாமினே நமஸ்தே சாரஸ்வதி தேவே, சில பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கருடைய சீடருமான நாமஸ்தே சாரஸ்வதி தேவே கௌரவாணி ஸ்ரீ சைத்தன்யமாவுடைய போதனைகளை, கௌரவாணி பிரச்சாரினே, கௌரவாணினா சைத்தன்யமாவுடைய போதனைகளை பிரச்சாரம் பண்ணவர். நிர்விசேஷ சூன்யவாதி, எந்த மாதிரி இடங்கள்ல நிர்விசேஷமும் சூன்யவாதமும், கடவுள் கிடையாது, கடவுள் கிடையாது, கடவுள் ரூபம் கிடையாது, ஆத்மா கிடையாது, ஆத்மாவே ஏத்துக்கொள்ளல, புத்தருடைய தத்துவ புத்த கொள்கை என்னன்னா ஆத்மாவே ஏத்துக்க மாட்டாங்க, ஆத்மா கிடையாது, கடவுள் கிடையாது, எல்லாமே சூன்யம், எல்லாமே சூன்யத்திலிருந்து வந்தது, எல்லாம் சூன்யத்தில் வர முடியுது, இது எல்லாத்துக்கும் இதுக்கு உன்னுடைய ஆசை தான் காரணம். நீ ஆசையை திறந்தா அகிம்சா அகிம்சை மார்க்கத்தை போதிக்கிறார் புத்தர், ஆசையை திறந்து எந்த ஒரு ஜீவராசி துன்புறுத்தாத அப்படின்னு இந்த தத்துவங்கள் எல்லாம் புத்தர் முன் வச்சார். அப்போ பெரிய பெரிய மன்னர்கள்லாம் இதுல கவரப்பட்டாங்க, அசோகர் மௌரியர் இந்த மாதிரி எண்ணற்ற மன்னர்கள்லாம் கவரப்பட்டு புத்த கொள்கையை தீவிரமா பின்பற்ற ஆரம்பிச்சு. அப்போ புத்த கொள்கையை மன்னர் எடுத்துக்கிட்டாங்கன்னா, யதா ராஜா ததா பிரஜா, மன்னன் எவ்வளியோ மக்களும் அவ்வளி. அப்ப மன்னர்கள் என்ன பண்ணாங்க, புத்தருடைய கொள்கையை தீவிரமா, ஏன்னா புத்தர் ஒரு துறவி, ஒரு இளம் சன்னியாசி, இளம் வயதிலேயே சன்னியாசம் எடுத்துக்கிட்டு இந்த கொள்கையை வலுவா ஸ்தாபனம் பண்ணார், வேதங்களை நிராகரிச்சார், வேதங்களை நிராகரிச்சாரு, கடவுளை நிராகரிச்சாரு, ஆத்மாவை நிராகரிச்சாரு, இதெல்லாம் நிராகரிச்சார், சூன்யவாதத்தை சொன்னார். ஏன்னா அந்த நேரத்துல மிருக வதையை நிறுத்தணும்னா ஸ்ட்ரைட்டா இது சொல்லிதான் ஆகணும், வேதத்தையும் நிராகரிச்சாகணும். இப்போ புத்தர் வந்து இதை ஸ்ட்ராங்கா சொல்லவும், கரெக்ட், இதெல்லாம் நம்முடைய ஆசைதான் காரணம், நம்முடைய புலன்பத்துக்காக விலங்குகளை கொள்றோம்னு சொல்லிட்டு பெரிய பெரிய மன்னர்கள்லாம் புத்த கொள்கையை தீவிரமா எடுத்து புத்தருடைய தத்துவம் வேகமா பரவ ஆரம்பிச்சு. பெரிய பெரிய நாடுகள்ல, தாய்லாந்து, ஸ்ரீலங்கா, சைனா, எங்க போனாலும் புத்தருடைய கொள்கை இருக்கும். இன்னைக்கும் ஈவன் பாரதத்துல கூட இன்றைக்கும் புத்தருடைய தத்துவத்தை பின்பற்றக்கூடியவங்க இருக்காங்க. அப்ப என்ன காரணம், அந்த அளவுக்கு புத்தர் ஸ்ட்ராங்கா சொன்னார். அப்ப அந்த புத்தர் வந்து 2500 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சூன்யவாதத்தை ஸ்தாபனம் பண்ணார், அந்த நேரத்துல அவர் அதை பண்ண வேண்டியிருந்தது, பகவானே புத்தனா வந்து செஞ்சார். அதை வந்து அதை ஸ்டாப் பண்ணணும், அதை ஸ்டாப் பண்ணிட்டு அதை முறியடித்து, புத்த கொள்கையை முறியடித்து திரும்பி வேதங்களை மீட்டு வரணும். அப்படின்னா ஸ்ட்ரைட்டா கிருஷ்ணா பகவான் சொன்ன ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா புத்தர் என்ன பண்ணிட்டாரு, ஆத்மாவே கிடையாது, ஆத்மா கிடையாது, கடவுள் கிடையாது, வேதம் கிடையாது, இப்ப எப்படி கிருஷ்ணர் பகவான் சொல்ல முடியும். அப்போ அதனாலதான் அந்த உண்மைக்கு புறம்பான ஒரு சாஸ்திரத்தை சொல்லணும், அப்படி சொல்லி அப்படி கொண்டு வரணும். அப்ப ஆதிசங்கரர் என்ன பண்ணாரு, புத்தருடைய வழியிலேயே போனார், கரெக்ட், ஆசைதான் எல்லாத்துக்கு காரணம், ஆனா புத்தர் என்ன சொல்றாரு, எல்லாமே சூன்யங்கிறாரு, இல்ல இல்ல எல்லாம் பிரம்மத்திலிருந்து வந்திருக்கு, பிரம்மம்னு ஒண்ணு இருக்கு, அதுதான் பிரம்ம, அந்த பிரம்மத்திலிருந்தா எல்லாம் வந்துச்சு, திரும்ப எல்லாம் பிரம்மத்துல போய் முடியுதுன்னு அந்த பிரம்மவாதம், பிரம்ம தத்துவத்தை கொண்டு வந்தாரு ஆதிசங்கரர். அப்படியே பிரம்ம தத்துவத்தை கொண்டு வந்து அப்படியே நீ தான் அந்த பிரம்மம், நீ தான் கடவுள், இதை நீ உணராம இருக்கிற, உணர்ந்துட்டா இப்படி எல்லாம் செய்யுதான் மாயாவாதம். வேதனை மானினா பௌத்த கோயில நாஸ்திக், பௌத்த கொள்கை நாஸ்திகம் தான், கடவுளே கிடையாதுன்னு சொல்றது நாஸ்திகம், ஆனா நாஸ்திகம் பௌத்தனுடைய கொள்கை நாஸ்திகம், ஆதிசங்களுடைய கொள்கை என்னது மாயாவாதம். அப்ப மாயாவாதம் அசத் சாஸ்திரம், இது உண்மையில்லாத சாஸ்திரம் தான், ஏன்னா இது அந்த டைம்ல ஆதிசங்கர அதை சொல்ல வேண்டிய கட்டாயம், ஏன்னா அப்பதான் வேதங்களை திரும்ப கொண்டு வர முடியும், முதல்ல வேதங்களை கொண்டு வரணும், ஆத்மாவை ஏத்துக்க வைக்கணும், அப்புறம் வேத நியமங்களை பின்பற்ற வைக்கணும்னா முதல்ல அவங்களே வந்து எல்லாம் ஒண்ணுதான் சொல்லி புரிய வைக்கும். அப்போ ஆதிசங்கர் என்ன பண்ண, ரொம்ப அழகா வார்த்தை ஜாலம் பண்ணுவார், வார்த்தை ஜாலம் பண்ணி அவரு புத்தரை விட அதிகமா பிரயாணம் செய்தார்,
நான்கு திசைகள்ல பாரதத்துல நான்கு திசையை பிரயாணம் பண்ணார். கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்குன்னு நான்கு திசையிலையும் போய், கிழக்குல துவாரகை மடம், மேற்குல கோவர்த்தன் மடம், வடக்குல ஜோஷி மடம், தெற்குல சிங்கேரி மடம், நான்கு மடங்களை நிறுவினாரு. நான்கு மடங்களை நிறுவி தன்னுடைய பிரதானமான சீடர்களை, பெரிய பெரிய சன்னியாசிகள் உருவாக்கி அந்த மடத்துக்கு அதிபதியா போட்டு மாயாவாதத்தை அப்படி வலுவா பிரச்சாரம் பண்ணார். முதல் ரொம்ப விஸ்தாரமா பிரயாணம் செய்தவர் ஆதிசங்கரர். ஆதிசங்கரர் மட்டும் வரலன்னா ஏறக்குறைய உலகமே புத்தருடைய கொள்கையை தான் பின்பற்றின. அப்போ ஆதிசங்கரர் வந்து புத்த கொள்கையை வந்து நிப்பாட்டினார். அவருடைய அந்த பிரச்சாரத்தை, அந்த மாயாவாதத்தை ஸ்ட்ராங்கா எஸ்டாப்ளிஷ் பண்ணார். மாயாவாதத்தை வலுவா நிலைநாட்டினார் ஆதிசங்கரர். ஆதிசங்கரர் மட்டும் வரலன்னா இன்னைக்கு உலகம் முழுது எல்லாம் சூன்யவாதியும் நாத்திகனும் ஆயிருப்பாங்க. நாத்திகனாயி எதுவும் கிடையாது, வேதம் கிடையாது, ஆத்மா கிடையாதுன்னு எல்லாம் நாத்திகன் தான் பேசுவாங்க. இப்போ புத்த கொள்கை பேசுறவங்க நாத்திகன் தான். கடவுள் கிடையாது, ஆத்மா கிடையாது, பகவானுடைய அவதாரம் புத்தர். புத்தரை ஏத்துக்குவாங்க, ஆனா பகவானை ஏத்துக்க மாட்டாங்க. சோ இப்படி அவங்க அந்த புத்த கொள்கைய வலுவா முறியடிச்சார் ஆதிசங்கர். அதனால ஆதிசங்கருடைய எழுத்துக்கள்லாம் பார்த்தா பகவத்கீதை, அப்புறம் உபநிஷதங்கள், புராணங்கள், இதுக்கெல்லாம் வந்து மாயாவாதம் பேசுவார். அதை பேசுனா எல்லாம் ஒண்ணுதான், ஒண்ணுதான். அவர் பகவத்கீதை வந்து, பகவத்கீதையில பிரம்மம் பிரம்மம் பிரம்மம், பிரம்மத்திருந்து வந்துச்சு, பிரம்மத்துல முடியுது, நான் தான் அந்த பிரம்மம், நானும் அந்த பிரம்மம் ஒண்ணு, இப்படியே மாயாவாதத்தை தூண்டுற மாதிரியே இருக்கு. இப்ப மகாபிரபு இதோட குறைகள்லாம் சுட்டி காமிச்சார். ஆதிசங்கர் வந்து இதுக்காக தான் வந்தாரு. ஏன்னா அந்த காலகட்டத்தில் அவர் சொல்ல வேண்டி இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் ஆதிசங்கருக்கு அப்புறம் ஸ்ரீபாத் ராமானுஜாச்சாரியர் வந்தாரு, மாதுவாச்சாரியர் வந்திருக்காரு, இவங்கெல்லாம் வந்து வைஷ்ணவத்தை ஸ்ட்ராங்கா எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. மாதுவாச்சாரியர், அது மாதுவாச்சாரியர் வந்து தத்துவவாதி. ஆதிசங்கருக்கு அப்புறம் அதிகமா பிரயாணம் செய்தவர் மாதுவாச்சாரியர். கிட்டத்தட்ட ராமானுஜருடைய காலம் 1000 வருஷம், மாதுவாச்சாரியுடைய காலம் ஏறக்குறைய ஒரு 800 வருஷம், 800 வருஷத்துக்கு முன்னாடி. இவங்க ரெண்டு பேரும் வைஷ்ணவ ஆச்சாரியர்கள். அப்போ இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த ராமானுஜ ஆச்சாரியராகட்டும் மாதுவாச்சாரியராகட்டும் வைஷ்ணவத்தை ஸ்ட்ராங்காக எஸ்டாப்ளிஷ் பண்ணார். பிரம்மம் வேற, பரபிரம்மம் வேற, பகவான் வந்து பரபிரம்மம், அவர் பரமாத்மா. அந்த டிஃபரன்ஷியேட், அந்த வித்தியாசப்படுத்தி காமிச்சாங்க. ஆதிசங்கர் எல்லாம் ஒன்றுனாரு. இல்லை, மாதுவாச்சாரியுடைய ஆதிசங்கருடைய விக்கிரகம் பார்த்தா இப்படி ஒரு விரல் வச்சுருந்துருப்பார், மாதுவாச்சாரியுடைய விக்கிரம் பார்த்து இப்படி ரெண்டு வரல் வச்சுருப்பார். தட் மீன்ஸ் துவைதா, துவைதானா ரெண்டு, ஜீவாத்மா வேற, பரமாத்மா வேற, ரெண்டு ஒன்றும் இல்லை, ரெண்டு வேற வேறதான், பிரம்மம் பரபிரம்மம். அதனால தான் அர்ஜுனா வந்து ரொம்ப அழகாக கீதையில் பிரார்த்திக்கிறார் பகவான் இடத்துல, பரம்பிரம்ம பரம்தாம பவித்ரம் பரமம்பவா புருஷம் சாஸ்வதம் திவ்யம் ஆதி தேவம் அஜம் விபு ஆகுஷ்வார் சேயசர்வே தேவரிஷி நாகர் நாரதஸ்ததா அசிலோ தேவலோ வியாச ஸ்வயம் செய்வ பிரவிஷ்யமே. ரொம்ப அழகாக அர்ஜுனன் பிரார்த்திக்கிறார். கிருஷ்ணா நீங்க தான் அந்த பரபிரம்மம், நம்ம பிரம்மம், நம்ம குட்டி பிரம்மம், அனுபிரம்மம். கிருஷ்ணா பரபிரம்மம், பரம்பிரம்ம பரம்தாம பகவானே, நீங்களே பரபிரம்மம், நீங்களே பரந்தாமம், உண்மையான உன்னதமான வசிப்பிடம், நீங்க தான் அந்த பரபிரம்மம், பரம்பிரம்ம பரம்தாம பவித்ரம் தூய்மையானவர், புருஷா நீங்க ஒரு புருஷோத்தமர். கிருஷ்ணா வந்து ஒரு புருஷா, ஒரு நபர், கடவுள் ஒரு நபர். ஆனா மாயாவாதி என்ன சொல்லுவாங்க, கடவுள் இங்க வரும்போது அவர் நம்மள மாதிரி ஒரு உடம்பு எடுத்துக்குவாங்க, அதுக்கப்புறம் லீலையை முடிச்சது இந்த உடம்பு விட்டு போயிடுவாரு, பிரம்மம் ஆயிடுவார். அந்த பிரம்மம் இங்க வந்துச்சு, அந்த பிரம்மம் வந்தது நம்மள மாதிரி ஒரு உடம்பு எடுத்துச்சு, அதுக்கப்புறம் இந்த லீலையை முடிச்சுன்னு உடம்பு விட்டுட்டு திரும்ப பிரம்மம் ஆயிடுச்சு. இதுதான் மாயாவாதம். மாயாவாதிகள் கிருஷ்ணருடைய தெய்வீகமான ரூபத்தை ஏற்றுக்கொள்றதில்ல, அதனாலதான் அருவாவாதி, மாயாவாதி. சோ அவங்க என்ன ஆபத்து, பகவானுடைய ரூபத்தை பௌதிகமானதுன்னு நினைக்கிறேன். ஆனா சாஸ்திரம் என்ன சொல்லுது, கிருஷ்ணா புருஷோத்தமா, அவர் ஒரு நபர், புருஷம் சாஸ்வதம் நிலையானவர், திவ்யம் திவ்யமானவர், புருஷம் சாஸ்வதம் திவ்யம் ஆதி தேவம் தேவர்களுக்கு முன்னாடி இருந்திருக்கார், அஜம் பிறப்பற்றவர், விபும் எல்லையற்றவர், அஜம் விபு ஆகுஷ்வாரசி. இது வந்து பிரபுபாத ரொம்ப அழகா சொல்வார் இந்த ஸ்லோகத்துக்கு கிளாஸ் கொடுக்கும்போது. நீங்க நினைக்கலாம் அர்ஜுனன் வந்து கிருஷ்ணருடைய நண்பனா இருக்காரு, அதனால கிருஷ்ணரை புகழ்றாரு. அர்ஜுனா வந்து கிருஷ்ணருடைய நண்பனா இருக்கிறதுனால, கிருஷ்ணா நீங்க தான் அந்த பரபிரம்மம், நீங்க தான் புருஷோத்தமரு, நீங்க திவ்யமானவரு, நீங்க பவித்திரமானவரு, இதெல்லாம் அர்ஜுனன் நண்பரா இருக்கிறதுனால சொல்றதா நினைச்சுக்கலாம். ஆனா பிரபுபாதர் ரொம்ப அழகா விளக்கம் கொடுக்கிறாரு. அடுத்து ரெண்டு லைன்ல என்ன சொல்றாரு அர்ஜுனா, இது நான் சொல்லல கிருஷ்ணா, இவங்கெல்லாம் சொல்லி கேட்டிருக்கேன். கிருஷ்ணா நீங்க தான் பரபிரம்மம் பரம்தாமம் பவித்ரம் பரமம் பவா புருஷம் சாஸ்வதம் திவ்யம், இதெல்லாம் எப்படி தெரியும் எனக்கு, இது என்னுடைய ஆகுஸ்வாரிசய சர்வே தேவரிஷி, தேவரிஷி நாரதஸ்ததா தேவரிஷி நாரதர் அசிலர் தேவலர் வியாசர் இவங்கெல்லாம் சொல்லி நான் கேட்டிருக்கேன், இப்ப என் கண்ணு முன்னாடியே பாக்குறேன். இதுதான் வைஷ்ணவம், இதுதான் ஆச்சாரியம், அப்படி அழகா தெல்ல தெளிவா வந்து இருக்கு. ஆனா இதெல்லாம் ஆதிசங்கர் வார்த்தை ஜாலத்துல மாத்திடுவேன். ஏன்னா பகவத்கீதைக்கு வார்த்தை ஜாலத்துல எப்படி வேணா பதில் கொடுக்கலாம், பிரம்மம்னு சொல்லலாம்,
அந்த பிரம்மத்தை அடைகிறது, பிரம்மத்தை உணர்றது இப்படியே சொல்லலாம். ஸோ இங்கே பகவத்கீதைக்கு எப்படி வேணால் மாயாவாத விளக்கம் கொடுக்கலாம். அதனால தான் ஆதிசங்கரா பகவத்கீதைக்கு விளக்கம் கொடுத்தவர் பாகவதத்துக்கு விளக்கம் கொடுக்கவே இல்லை. ஏன்னா பாகவதத்துக்கு விளக்கம் கொடுக்க முடியாது. ஏன்னா பாகவதத்தில் தொடங்குறதே ஓம் நமோ பகவதே வாசுதேவாய், அந்த பகவான் ஸ்ரீ வாசுதேவனை நான் வணங்குகிறேன். இங்கே எப்படி பிரம்மத்தை சொல்ல முடியும்? அதனால ஆதிசங்கரர் உபநிஷத்துங்களுக்கு விளக்கம் கொடுத்தாரு, பகவத்கீதைக்கு விளக்கம் கொடுக்காரு, வேதாந்த சூத்திரத்துக்கு விளக்கம் கொடுத்தாரு. பாகவதத்தை அவர் டச் பண்ண, பாகவதத்தை தொட முடியாது. ஏன்னா பாகவதம் வந்து முழுக்க முழுக்க தூய்மையான பக்தி தொண்டே பறைசாற்றக்கூடிய பகவானுடைய தனித்தன்மையும் பகவானுக்கும் பக்தனுக்குள்ள அன்பு பரிமாற்றமும் தூய்மையான பக்தி தொண்டு கொடுக்கக்கூடியது பாகவதம். அதனால ஆதிசங்கரர் பாகவதத்தை தொடவே இல்லை, பாகவதத்துக்கு விளக்கம் கொடுக்கவே இல்லை. மற்ற புராணங்களுக்கு இதிகாசங்களுக்கெல்லாம் விளக்கம் கொடுத்தார், உபநிஷதங்களுக்கெல்லாம் விளக்கம் கொடுத்தார், மாயாவாதம் சொன்னார். அப்போ சைத்தன்ய மகாப்பிரபு இந்த குறைகள்லாம் சுட்டி காமிக்கிறார். வேதங்களுடைய நோக்கம் என்னது? நீங்கள் வந்து வேதாந்தம் படிக்கிறேன்னு சொல்லிட்டு வேதத்தோடைய நோக்கத்தையும் விட்டீங்களே. வேதத்தோடைய நோக்கம் கிருஷ்ணா அழகா கீதையில் சொல்றாரு, வேதை ச சர்வே ஆக மே வேத்தியோ வேதாந்த கிருத் வேத வித் விதேக சாகம், வேதங்களால் அறியப்பட வேண்டியவன் நானே, வேதங்களை முற்றிலும் அறிந்ததும் நானே, வேதங்களை தொகுத்ததும் நானே. இதை அழகா கிருஷ்ணா சொல்றாரு கீதையில். மகாபிரபு இது கோட் பண்றாரு, மகாபிரபு ஸ்லோகத்தை கோட் பண்ணி பிரகாசானந்த சரஸ்வதி சொல்றாரு, ஓ சன்னியாசி நீங்க மாயாவாதம் பேசுறீங்க, நீங்க வந்து வேதாந்தம் படிக்கிறீங்க, வேதாந்தம் படிச்சிருக்கீங்க, ஆனா என்ன பிரயோஜனம்? நீங்க பகவானே முழு முதல் கடவுளை ஏற்றுக்கொள்றது இல்லையே. கிருஷ்ணா ரொம்ப அழகா சொல்றாரு கீதையில, அகம் சர்வஸ்ய பிரபவோ மத்த சர்வ பிரவர்த்ததே இதிமத்வா பஜதே மாங்கிற வார்த்தையை கிருஷ்ணா பயன்படுத்துறாரு. பஜதே அப்படின்னா பக்தி தோண்டு. பிரபுபாதர் ரொம்ப அழகா சொல்றாரு, இந்த பஜதேங்கிற வார்த்தை பகவானுக்கு மட்டும்தான் பயன்படுகிறார், கிருஷ்ண பக்திக்கு மட்டும்தான். பஜ பஜன்கிறது பகவான் கிருஷ்ண பக்தி மட்டும்தான், வேற எதுவுமே தேவதை வழிபாடெல்லாம் பஜன்ஸ் ஆகாது, பஜதே பக்தி தோண்டு ஆகாது, பகவானுக்கு மட்டும்தான் பக்தி தோண்டு. ரொம்ப அழகா பிரபுபாத் ஸ்ட்ரெஸ் பண்றார், வலியுறுத்துறாரு. அப்போ மகாபிரபு ரொம்ப அழகா சொல்றார் பிரகாசானந்த சரஸ்வதிட்ட, நீங்க வந்து வேதாந்தம் படிக்கிறீங்க, ஆனா வேதாந்தத்துடைய கொள்கையை நீங்க விட்டுட்டீங்க, நீங்க தப்பால படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. கிருஷ்ணா ரொம்ப அழகா கீதையில் சொல்றாரு, அகம் சர்வஸ்ய பிரபவோ மத்த சர்வ பிரவர்த்ததே இதி மத்வா பஜதேமா புதாபாவ சமன்விதா. யார் ஒருத்தர் வந்து இந்த ஜட உலகம் சரி ஆத்மீக உலகம் சரி ரெண்டுக்கும் நானே ஆதாரம் அப்படின்னு தெரிஞ்சிட்டு இருக்காங்களோ, அகம் சர்வஸ்ய பிரபவோ எல்லாமே எங்கிட்டு இருந்தா வருது, மத்த சர்வம் இதி மத்வா இதை தெரிஞ்சிட்டவன் என்ன பண்ணுவான்? எனக்கு பக்தி தொண்டு செய்வான், அவன் தான் புத்திசாலிங்கிறார் கிருஷ்ணன். அப்ப இதெல்லாம் சுட்டி காமிக்கிறார். அங்க மாயாவாதிகள்ட்ட இருக்கிற குறைகள் எல்லாம் ரொம்ப அழகா மகாபிரபு ஒன்னா சுட்டி காமிச்சார். நீங்க வேதங்களை வேதாந்தம் படிக்கிறீங்கிறீங்க, ஆனா வேதாந்தத்தோட தாற்பயத்தை விட்டுட்டீங்க. வேதா அப்படின்னா நாலேஜ், அந்த ஆனா வேதத்தோட இறுதி நாலேஜ், வேதத்துல இறுதியை அறியப்பட வேண்டிய கிருஷ்ணா தான். அதை தானே கீதா கிருஷ்ணன் கீதையில கிருஷ்ணன் சொல்றாரு, வேதேஷ சர்வீர் அகமே வேத்தியோ வேதாந்த கிருத் வேத வித் விதேக சாகம். அப்ப நீங்க வேதங்களை எடுத்துக்கிட்டீங்க, வேதங்களை ஏற்றுக்கொள்றீங்க, ஆனா வேதத்துடைய அல்டிமேட் கோல் அதோட லட்சிய அதோட இறுதி லட்சியத்தை விட்டுட்டீங்க. அப்புறம் கிருஷ்ணா தான் முழு முதல் கடவுள்னு சொல்றாரு, அதையும் விட்டுட்டீங்க. அப்போ அங்க குறை இருக்கே, உங்க தத்துவம் குறையுடையது, உங்க தத்துவம் வந்து உண்மை இல்லை, நீங்க உண்மைக்கு புறம்பா சொல்றீங்க. பிரகாசன சொல்றதுக்கு ஒரே ஆச்சரியம், இந்த மகாபிரபு பேச ஆரம்பிச்சோன்னே இப்பெல்லாம் ஆர்வமா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. மகாபிரபு ஒன்னொன்னா பேச ஆரம்பிக்கும், இவங்கெல்லாம் ஆர்வமா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சாது வந்து ஏதோ ஒன்றும் தெரியாது நினச்சி இவ்வளோ பேசுறாரு, ஏதோ சென்டிமெண்டாக ரோட்டில் கீர்த்தனை பாடுறாரு டான்ஸ் ஆடுறன்னு நினச்சிட்டு இருந்தோம். மகாபிரபு ரொம்ப அழகாக சொல்றாரு இந்த பகவான் கிருஷ்ணருடைய தனித்தன்மை. தென் வேதாந்த சூத்திரத்துக்கு வியாசரே அருளியதுதான் ஸ்ரீமத் பாகவதம், டைரக்ட் கமெண்ட்ரி. வேதாந்தத்துக்கு வியாசர் கொடுத்த டைரக்ட் கமெண்ட்ரி ஸ்ரீமத் பாகவதம். அப்போ ஸ்ரீமத் பாகவதம் வியாசருடைய ஒரு டைரக்ட் கமெண்ட்ரி. அது மட்டும் இல்லை, இதே வேதாந்தம் நீங்க சொல்ற இந்த வேதாந்தத்துக்கு ராமானுஜாச்சாரியா மாத்வாச்சாரியர் இவங்கெல்லாம் எக்ஸ்பிளனேஷன் வேதம் விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஆனா அந்த விளக்கங்களை உங்களை மாதிரி இல்லையே, உங்க ஆதிசங்கரர் மட்டும்தான் இந்த மாதிரி விளக்கம் கொடுத்துருக்கிறாரு. தென் அதுக்கப்புறம் வந்த வைஷ்ணவ ஆச்சாரியர்கள், ஒரு சம்பிரதாயம் அதிகாரப்பூர்வமானதா இருந்தால் அதுக்கு பாஷ்யம் இருக்கணும், வேதாந்தத்துக்கு பாஷ்யம் இருக்கணும். அப்ப சாரீரிக பாஷ்யம் ஆதிசங்கருடைய பாஷ்யம், வேதாந்த சூத்திரங்களுக்கு ஆதிசங்கர் அருளிய பாஷ்யம் சாரீரிக பாஷ்யம், அது மாயாவாதமா இருக்கும். ராமானுஜர் கொடுத்தது ஸ்ரீ பாஷ்யம், மாத்வாச்சாரிய கொடுத்தது பூர்ண பிரஜ்ஞ பாஷ்யம், நம்முடைய கௌடிய வைஷ்ணவம் கோவிந்த பாஷ்யம். இப்படி இந்த பாஷ்யம் இருந்தாதான் அந்த சம்பிரதாயம் அதிகாரப்பூர்வமானது. ஆனா வியாசரே நேரடியா கொடுத்திருக்காரு வேதாந்த சூத்திரங்களுக்கு, வியாசரே நேரடியா வியாக்கியானம் அருளியிருக்காரு, அதை விட்டுட்டு நீங்க மாயாவாதமே பேசிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய ஆச்சாரியர் ஆதிசங்கர் கூட மாயாவாதம் சொன்னவருக்கு திருப்தி இல்லை, அவர் என்ன பண்ணாரு, பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ முடமதே,
ரொம்ப அழகா சொல்றாரு ஆதிசங்கரரு. சும்மா நகி நகி நக்ஷதி டுக்ருங்கர்னே வேத மந்திரம் எல்லாம் சொல்லி சொல்லி தேரத்தை வீண் பண்ணாதீங்க, கோவிந்தனுடைய நாமத்தை பாடுங்க, கோவிந்தனுடைய நாமத்தை பாடுங்க, கோவிந்தனுடைய நாமத்தை பாடுங்கன்னு சொல்றாரு. அப்ப ஆதிசங்கருடைய அருள் இது. ஒரு மாயாவாதம் சொன்னாலும் அவருக்கு திருப்தி இல்லை, ஏன்னா பகவானுக்கு எதிராக சொல்லிட்டாரு. ஆனாலும் அவர் என்ன சொல்லிட்டு போறாரு, ச பகவான் ஸ்வயம் கிருஷ்ணா, கிருஷ்ணா தான் ஸ்வயம் பகவான், நாராயணோ பரோ அவ்யக்தா, நாராயணருக்கு முன்னோர் யாரும் கிடையாது, நாராயணர் தான் எல்லாம் படைச்சார். இதெல்லாம் ஆதிசங்கர் ஒத்துக்கிறார். ஆனா துரதிருஷ்டவசமா அவர் பின்பற்றக்கூடிய இதையெல்லாம் விட்டுட்டாங்க. பஜ கோவிந்தத்தை விட்டுட்டாங்க, கீதா மகாத்மியத்துக்கு ஆதிசங்கர் ரொம்ப அழகா வியாக்கியானம் கொடுத்துருக்காங்க, அதை விட்டுட்டாங்க. ஜெகநாத அஷ்டகம் ஆதிசங்கர் தான் கொடுத்துருக்காரு, இதெல்லாம் விட்டுட்டாங்க. ஆதிசங்கருடைய முக்கியமான அந்த கடைசி. சோ ஆதிசங்கரர் மாயாவாதம் பிரச்சாரம் பண்ணா கூட அவருக்கு அதுல திருப்தி இல்லை, அவருக்கு அதுல அவருக்கு ஒரு மனசுக்குள்ள ரொம்ப வேதனை. பகவானுக்கு எதிராக பேசிட்டோமே, பகவானுக்கு எதிராக சொல்லிட்டோமே, எல்லாமே ஒண்ணு, எல்லாமே கடவுள்னு சொல்லிட்டோமே அப்படின்னு அவருக்கு அந்த உறுத்தல் இருந்ததுனால என்ன பண்ணாரு, பஜகோவிந்தம் பாட்டு கொடுத்தாரு. பஜகோவிந்தம் கொடுத்தாரு, கீதா மகாத்மியத்துக்கு வியாக்கியானம் கொடுத்திருக்காரு, ஜெகநாத அஷ்டகம் கொடுத்திருக்காரு, இதெல்லாம் பண்ணிருக்காரு. லக்ஷ்மி கராவலம்ப ஸ்தோத்திரம் சொல்லி லக்ஷ்மி நரசிம்மர் ரொம்ப அழகா துதித்து பாடியிருக்காரு ஆதிசங்கர். இதெல்லாம் நீங்க விட்டுட்டீங்க, அவருடைய மாயாவாதத்தை மட்டும் புடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா ஸ்ரீ சைத்தன்ய மகாப்பிரபு மாயாவாதிகள்கிட்ட உள்ள குறைகள் எல்லாம் சுட்டி காமிக்கிறார். எங்கெங்கெல்லாம் மாயாவாதம் தவறானது, அது முற்றிலும் தவறானது. சோ இப்படி மகாபிரபு வந்து இந்த மாயாவாதிகள்கிட்ட உள்ள குறைகள்லாம் சுட்டி காமிச்சார். இந்த மாயாவாதி ஈவன் ஆதிசங்கரர் வந்து மாயாவாதம் சொல்லியிருந்தா கூட அவருக்கு அதுல அவ்வளவு திருப்தி இல்லை, ஏன்னா அவர் பகவானுடைய விருப்பம் அது. மாயாவாதத்தை பகவான் பேச வச்சார் ஆதிசங்கரரை, அதுக்கு அந்த அந்த சூழ்நிலை அந்த நேரத்துல அது தேவை இருந்தது, அந்த நேரத்துல அது தேவை இருந்தது, அதனால ஆதிசங்கரர் பேசினார். ஆனாலும் அவர் திருப்தி இல்லாததுனாலதான் பஜகோவிந்தம் எல்லாம் கொடுத்துட்டு போனாரு. ஆனா அவரை பின்பற்றக்கூடியவங்க அந்த அதையெல்லாம் விட்டுட்டு அந்த மாயாவாதத்தை மட்டும் பிடிச்சுக்கிட்டாங்க. நான் அதுக்கப்புறம் தான் ராமானுஜ ஆச்சாரியர் வந்தாரு, மாத்வாச்சாரியர் வந்தார், இவங்கெல்லாம் ரொம்ப அழகா வைஷ்ணவத்தை ஸ்தாபனம் பண்ணாங்க. அப்போ மகாபிரபு சொல்றாரு, நீங்க வேதாந்தம் பேசுறீங்க, ஆனா நீங்க உண்மைக்கு புறம்பாவே பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனா இதுக்கு அதுக்கப்புறம் வந்த வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் வேதாந்தத்துக்கு அவங்களும் வியாக்கியானம் கொடுத்துருக்காங்க, அதுதான் ஒரு உண்மை உண்மையானது. அது மட்டும் இல்ல, வேதாந்தத்துக்கு சில வியாசரே அருளிய விளக்கம் தான் ஸ்ரீமத் பாகவதம். இப்ப ஸ்ரீமத் பாகவதம் புராணம் அமலம் பிரேம மகான் பாகவத புராணம் அமலம், அழுக்கற்றது, தூய்மையானது, முழுக்க முழுக்க கிருஷ்ண பக்தி, கிருஷ்ண பிரேமத்தையே வழங்கக்கூடியது அப்படின்னு பாகவதத்துடைய மகிமைகளை ரொம்ப அழகா வர்ணிக்கிறார் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு. வியாசதேவர் சாதாரணமான நபர் கிடையாது, பகவானுடைய பகவானால் சக்தி அளிக்கப்பட்ட ஒரு அவதாரம், நான்கு குறைகளுக்கு அப்பாற்பட்டவர். இப்போ ஜீவாத்மாட்ட நான்கு குறை இருக்கு இல்லையா, தவறு செய்யக்கூடியவங்க, ஏமாற்றக்கூடியவங்க, புலங்கள் குறைபாடானது, அப்புறம் மாயையில் இருக்கக்கூடியவங்க. ஆனால் வியாசர் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர், அவர் பகவானால் சக்தி அளிக்கப்பட்டவர். இப்போ வியாசரே நேரடி அருளியது ஸ்ரீமத் பாகவதம். அதனால ஸ்ரீமத் பாகவதம் பிரியானாம் வைஷ்ணவானாம் பிரியம், வைஷ்ணவர்களுக்கு மிகவும் பிரியமானது அப்படின்னு சொல்லி மகாபிரபு ரொம்ப அழகா பாகவத்துடைய மகிமைகளை வர்ணிக்கிறார். ஸோ பாகவத்துடைய மகிமைகள்லாம் வர்ணிச்சுட்டு வியாசரே நேரடியாக கொடுத்த வேதாந்த சூத்திரம், வேதாந்த சூத்திரத்துக்கு வியாசரே அருளிய கமெண்ட்ரி பகவத்கீதா அப்படின்னு சொல்லி இவங்களுடைய அந்த தத்துவத்தை எல்லாம் பொடி பொடி ஆகிட்டார் சைத்தன்ய மகாபிரபு. நீங்க சர்வம் கலோயுதம் பிரம்மம் சொல்றீங்க, எல்லா பிரம்மத்திட்டு வந்தது கரெக்டு தான், ஆனா எல்லா பிரம்மம் ஒன்றும் கிடையாது, அவர் பரபிரம்மம், நான் வந்து அந்த பிரம்மத்தோடைய சிறிய அம்சம், நெருப்பு நெருப்பு பொறி மாதிரி. அதுக்கப்புறம் பிரம்ம சத்தியம், இந்த உலகம் பொய்ங்கிறீங்க, ஆனா இந்த உலகம் பொய் இல்ல, இந்த உலகம் தற்காலிகமானது, இங்க எல்லாம் பாத்துக்கிட்டு தான் இருக்கும். பிரம்ம சத்தியம் மாயாவாத தத்துவம் என்னது, பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா, அந்த பிரம்மந்தா சத்தியம், இந்த உலகம் பொய். ஆனா வைஷ்ணவ தத்துவம் என்ன சொல்லுது, பிரபுபாதர் மாதிரி ஆச்சாரியர் என்ன சொல்லி கொடுக்குறாங்க, ராமானுஜர் மாத்வாச்சாரியர் இவங்க எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க, பிரம்ம சத்தியம் கரெக்டு, ஆனா இந்த உலகம் பொய் இல்ல, இந்த ஜட உலகம் பகவானுடைய சக்தி, ஜீவாத்மாக்களே நாமளும் பகவானுடைய அம்சம், பகவானுடைய சக்தி, அப்ப எப்படி இது பொய்யா இருக்க முடியும், இந்த உலகம் பொய் கிடையாது, ஜீவாத்மாவும் பொய் கிடையாது, எல்லாமே உண்மைதான், ஆனா தற்காலிகமானது, இந்த உடல் தற்காலிகமானது, இந்த உலகம் தற்காலிகமானது, அந்த பிரம்மம் வந்து நித்தியமானது, ஆனா இது பொய் இல்ல, தற்காலிகமானது, ஏன்னா இதுவும் பகவான்கிட்ட இருந்தா தோன்றியது அப்படின்னு இந்த வைஷ்ணவ தத்துவத்தையும் மகாபிரபு வலியுறுத்துறாரு. பின் தத்துவமசி நானும் அது ஒண்ணுங்கிறீங்களே, இது வைஷ்ணவ தத்துவமே கிடையாது, நானும் அது ஒண்ணு ஆயிட முடியாது, நீங்க இதுதான் வந்து பிரணாம மந்திரமா சொல்றீங்க, தத்துவமசி நானும் அது ஒண்ணு, ஆனா வேதத்துல பிரணாம மந்திரம் ஓம்காரம், ஓம்காரம் தான் பிரணாம மந்திரம், அந்த ஓம்காரம் பகவானே குறிக்கூடியது, அந்த ஓம்காரம் பகவானுடைய சவுண்ட் இன்கார்னேஷன், சவுண்ட் ஒலி அவதாரம், பகவானுடைய ஒலி வடிவமா இருக்காரு ஓம்காரத்துல, அந்த ஓம்காரமே கலியுகத்துல நாம சங்கீர்த்த நாம ஜபம், ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, இதுதான் கலியுக மந்திரம், இதுதான் மகாமந்திரம். நீங்க சொல்ற தத்துவமசி வந்து நீங்களா உருவாக்கிக்கிட்டது, நானும் அது ஒண்ணு நானும் அது ஒண்ணுன்னு,
ஆனா கலியுகத்துல சொல்லக்கூடிய மந்திரம் மகா மந்திரம், பின்ன வேதங்கள் இருக்கக்கூடிய மந்திரம், எல்லா எந்த ஒரு மந்திரத்தோட அந்த ஓம்காரத்தோட தான் தொடங்கும். அந்த ஓம்காரம் பகவானை பிரதிநிதிக்கூடியது, அந்த ஓம்காரம் வேற ஹரே கிருஷ்ணா வேற இல்லை அப்படின்னு இந்த மகாமந்திரத்தோடைய மகிமையும் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு ஸ்ட்ராங்கா வலியுறுத்துறாரு. ஸோ இதெல்லாம் கேட்ட உடனே பிரகாசானந்த சரதிக்கு புரிஞ்சு போயிடுது, இவர் சாதாரணமான ஆள் கிடையாது, இவ்வளோ பேசுறாருன்னா இவர் சாதாரணமான ஆள் இல்லை, அவர் இந்த முழு முதற் கடவுள் தான், நீங்க நாராயணர், சைத்தன்ய மகாபிரபு பத்தி சொல்றாரு, நீங்க தான் அந்த நாராயணர். இப்போ அது கரெக்டு தான், ஆனா அவர் என்ன அடிப்படையில் சொல்றாருன்னா இவர் சன்னியாசத்தை வச்சு நாராயணன்ங்கிறாரு, ஆனா உண்மையில அவர் நாராயணர் தான், கௌர நாராயணர், மகாபிரபு வேற நாராயணர் வேற இல்லை, கௌர நாராயணர், அவர் பகவான் தான். ஆனா இவர் எந்த நோக்கத்துல சொல்றாரு, நீங்க சன்னியாசி, நீங்க நாராயணர்னர், நீங்க நாராயணர் தான், அதனாலதான் இதெல்லாம் நீங்க பேசுறீங்கன்னு. ஆனா மகாபிரபு ஒத்துக்கல, இல்ல இல்ல நான் ஒரு சாதாரணமானவன், நான் வியாசருடைய அந்த அருளிய அந்த பாகவதம் வைஷ்ணவ ஆச்சாரியர் சொன்னதை உங்ககிட்ட நான் திரும்ப சொல்றேன், உங்களுடைய தத்துவத்துல குறை இருக்கு, வைஷ்ணவ ஆச்சாரியர் எவ்வளவு பேர் அதை உறுதிப்படுத்தி இருக்காங்க, வியாசரே நேரடியா கமெண்ட்ரி கொடுத்திருக்காரு, அதை நான் திரும்ப எடுத்து சொல்றேன், நான் கடவுள் கிடையாது, நான் வந்து நான் ஒரு சாதாரண மகாபிரபு ரொம்ப பணிவு, ரொம்ப பணிவா சொன்ன, நான் ஒரு சாதாரணமானவன், நான் என்னத்தை பெருசா செஞ்சிட்டேன் அப்படின்னு ரொம்ப அழகா அவளும் பேசி இந்த நம்ம தெரிஞ்சுக்கூடிய விஷயங்கள் நம்ம கத்துக்கிட்டது அதிகாரப்பூர்வமானதா இருக்கணும். அப்ப 12 மகாஜனங்களை பத்தி மகாபிரபு சொல்ற, ஸ்வயம்பு, நாரத, சம்பு, குமாரோ, கபிலோ, மனோ, பிரகலாதோ, பீஷ்மோ, ஜனகோ, வயாசகி, பலிம், பயம், இந்த 12 மகாஜனங்கள் அத்தாரிட்டி, அதிகாரப்பூர்வமானவங்க, பாகவதத்துல இவங்களுடைய போதனைகள் தான் அதிகாரப்பூர்வமானது. இந்த மாதிரி அதிகாரப்பூர்வமான இடத்துல இருந்து கேட்கணும், அதை பேசணும், அதை விட்டுட்டு நீங்களா வேதாந்தத்துக்கு விளக்கம் கற்பிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு ரொம்ப அழகா மகாபிரபு இதெல்லாம் எடுத்து சொல்லவும் இந்த மாயாவாதிகளை சரணடிச்சிட்டாங்க மகாபிரபுட்ட. அனைத்து எல்லா மாயாவாதிகளும் மகாபிரபுடைய அந்த பிரசன்டேஷன், அவர் அந்த சொன்ன விதம், அவர் அந்த அவருடைய பணிவு இதெல்லாம் பார்த்து அவங்க எல்லாம் அப்படியே மகாபிரபுடைய பாதங்களை சஞ்சம் அடைஞ்சிட்டாங்க. ஸோ அந்த நேரத்துல அந்த இடத்துக்கு இந்த பக்தர்கள்லாம் வந்தாங்க, சந்திரசேகர் ஆச்சாரியா, தபான் மிஸ்ரா, மகாபிரபு கீர்த்தனம் பாட ஆரம்பிச்சார், ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ணா, ஹரே ஹரே, ஹரே ராம, ஹரே ராம, ராம ராம, ஹரே ஹரி. மகாபிரபு கீர்த்தனை பாட ஆரம்பிச்சதும் இந்த மாயாவாத சன்னியாசிகளும் கீர்த்தனில் கலந்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிரகாசானந்த சாஸ்திரியோ சீடர்கள்லாம் கீர்த்தனை பாட ஆரம்பிச்சாங்க, பின் அவரும் கலந்துக்கிட்டார். இப்படி அந்த மாயாவாதிகளே ரொம்ப அழகாக அவங்களுடைய அகங்காரம், அவங்களுடைய இந்த போதனைகள்லாம் அப்படி தவிடு பொடி ஆக்கி மகாபிரபு அவங்கள ஆட்கொண்டார். தன்னுடைய பணிவுனாலையும் தன்னுடைய அந்த எளிமையினாலையும் மகாபிரபு ரொம்ப அழகாக வைஷ்ணவ தத்துவத்தை வந்து ஸ்தாபனம் செய்து நாம சங்கீதத்தை ஸ்தாபனம் பண்ணார். இப்படி ஒட்டுமொத்த காசியில் இருக்கக்கூடிய அந்த பிரகாசானந்த சரஸ்வதி, அவருடைய 60,000 சீடர்கள் எல்லாருக்கும் கிருஷ்ண பக்தி, இவங்க எல்லாரும் அந்த மாயாவாத தத்துவத்தோட்டு வைஷ்ணவ துறவிகள் ஆயிட்டாங்க. அன்று முதல் இவங்களும் நாம சங்கீர்த்தனம் பண்ண ஆரம்பிச்சாங்க, ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ணா, ஹரே ஹரே, ஹரே ராம், ஹரே ராம், ராம ராம், ஹரே ஹரே. மகாபிரபு அவங்களுக்கு தன்னுடைய கருணையை வழங்கினார். இப்படி வாரணாசி, ஸோ இந்த மாதிரி ப்ரோ, இந்த மாதிரி மகாபிரபு தன்னுடைய கருணையை காசி நகரத்துல கொடுத்து அங்க உள்ள மாயாவாதிகள் எல்லாம் வந்து வைஷ்ணவர் ஆக்கிட்டார். அப்போ மகாபிரபுவோடைய கருணையினால வாரணாசி முழுவதும் கிருஷ்ண பக்தர் ஆயிட்டாங்க. எங்கு பார்த்தாலும் ஹரிநாமம், ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ணா, ஹரே ஹரே, ஹரே ராம், ஹரே ராம், ராம ராம், ஹரே ஹரே, எங்கு பார்த்தாலும் நாம சங்கீர்த்தனம். பிரகாசானந்த சரஸ்வதி, அவருடைய 60,000 சீடர்கள், எல்லா மாயாவாதிகளும் மகாபிரபுவோடைய ஃபாலோவர்ஸ் ஆயிட்டாங்க. ஹரே கிருஷ்ணா, ஜெய் ஸ்ரீ பிரபுபாத் கி.